அக்காக்கு குழந்தை ஒன்று பிறந்துச்சுன்னா சீரியஸா என்னோட குழந்தைக்கு மேல பாத்துப்பேன். என் குழந்தை பிறந்துச்சுன்னா அதை விட எங்க அக்காவோட குழந்தைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. ஏன்னா அக்காவோட குழந்தை எப்பவுமே ஸ்பெஷல். சித்தின்ற ஒரு தனி நம்மளுக்கு ஸ்பெஷலா நம்மளுக்கு ஒரு இடம் கிடைச்சிரும். அதனால அக்காவோட குழந்தை நல்லா பாத்துப்பேன். உண்மையால பசங்களுக்கு இப்பதான் புரியுது சித்தினா ஏன் பிடிக்குதுன்னு. சித்தில வர நீனா கீழே போய் டாக் பண்ணுங்கடா. ரெண்டு பேரும் இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? என்ன இப்படி கேட்டீங்க? அக்காவே பிடிக்கும் போது அக்கா பசங்க பிடிக்காதா? அது வந்து நம்ம பசங்க மாதிரி இல்ல. ஒரு அம்மா வரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்க மாதிரி இருக்கும். அது ஒரு நல்ல ஃபீல். அவங்க என்ன பண்ணாலுமே வந்து கோவமே வராது. அவனுங்க என்னதான் நம்மளை கேவலமா திட்டினாலுமே என்ன பண்ணாலும் அந்த பாண்ட் வந்து வேற யார்கிட்டயுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து அக்கா பசங்க கிட்டதான் இருக்கும். இன்னும் நமக்கு ஒரு அம்மா ஃபீல் முன்னாடியே இருக்குன்னா அது அக்கா பசங்க கிட்டதான். பிறந்த குழந்தை ஃபர்ஸ்ட் கையில எடுக்கும்போது அழுதுட்டேன். அதெல்லாம் தெரியல ப்ரோ. அழுக வந்துருச்சு ப்ரோ. நமக்கே பாப்பா பிறந்த மாதிரி இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கும். பார்த்தோன்னே குட்டி குட்டியா இருக்கும். அந்த பாதம் எல்லாம் அப்படியே ரோஸ் கலர்ல பிங்கா அழகா இருக்கும். வெள்ள வெளியேறு வேற இருப்பாளா. பொம்மை மாதிரியே இருப்பா. அழகா ரவுண்ட் ஃபேஸ். மோஸ்டா அழவே மாட்டா. ரொம்ப இதுவா இருப்பா. என்னை பார்த்தா மத்தவங்களுக்கு இருக்க கெஸ்ட் ஹவுஸ் வந்து என்ன பார்த்தா ஒரு தனி ஜெஸ்டர் வரும். அவகிட்ட இருந்து நல்லா பேசுவோம். அவ என்ன பண்ணாலும் வந்து பேசுவான். நல்லா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அக்காவும் சரி நீங்களும் சரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேற வேற வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இப்ப நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீரியஸா அக்கா வேற வீட்டுக்கு போயிட்டு நானும் வேற வீட்டுக்கு போயிட்டு அந்த டச் அப்பே இல்லாத போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க நீங்க? கூட நாங்க ரெண்டு பேரும் போய் ஒன்னா ஷாப் பண்றது எல்லாம் மிஸ் பண்ணுவோம். ஏன்னா திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் போவாத அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அதனால அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஒன்னா டிவி பாக்குறது, மூவிஸ் எல்லாம் பாக்குறது, ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, ஒன்னா ட்ரெஸ் போட முடியாது. நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுவோம். அவ அவங்க அம்மா ஆபீஸ் போறப்ப கூட பாய் மம்மி அப்படின்னு சொல்லி விட்டுருவா. நான் காலேஜ் போனேன்னா அழுவா அப்படி இருக்கும். எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். சோ எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அக்காவோட பாப்பா வந்து என்னன்னு கூப்பிடுவா? என்ன பேர் சொல்லிதான் கூப்பிடுவா? பேர் சொல்லிதான். பேர் சொல்லிதான் கூப்பிடுவா. சித்தி அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன பேர் சொல்லிதான் கூப்பிடுவா. பட் எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். நல்லா பாத்துப்பேன். நான் தான் அவளோட அப்படியும் பாத்துப்பேன். அக்கா குழந்தை பிடிக்குமா? பிடிக்குமே. எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அக்காவோட பசங்க தானே நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்மளோட பசங்களை மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். அதனால பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அண்ணா பசங்களும் பிடிக்கும். கூட பிறந்தவங்களோட பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கூட பிறந்தவங்க கூட அவங்களோட பசங்க தான் வந்து நீங்க சும்மா குழந்தை மாதிரி வளர்த்து பிராக்டிஸ் எடுத்துக்கிறது. ஆமா சொல்லலாம் சொல்லலாம். அக்கா நீயும் பிரிஞ்சு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றீங்க. சத்தியமா கட்டி பிடிச்சு அழுவேன். சீரியஸா அந்த செகண்ட் லைன் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. நான் அழுது கூட என் ஃபீலிங்ஸ வெளிப்படுத்துவேன். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீலிங்கா இருக்கும். அக்கா பசங்க அண்ணா பசங்க நம்ம அண்ணா அக்கா கூட விளையாடி நம்ம இருப்போம்ல. ஆனா அவங்க பசங்க கூட வந்து விளையாடுறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம இன்னும் கேர் எடுத்து பார்ப்போம். ஆனா அண்ணாக்கான சண்டை போடுவோமா? ஆனா நம்மளோட திங்ஸ் ஷேர் பண்றது வந்து அக்கா அண்ணா பசங்க கூட தான். அதனால ரொம்ப பிடிக்கும். என்னோட பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் அந்த பாண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா அது எப்படி சொல்றது வந்து வார்த்தைகளால சொன்னால் புரியாதுண்ணா. அதெல்லாம் அது வந்து நல்ல ஃபீல். அது என் பாப்பா தான் நான் நல்லா பாத்துப்பேன். அம்மா அளவுக்கு வர முடியாது இல்லைங்களா? பார்த்தாலுமே அது எப்படி நீங்க என் பாப்பான்றீங்க? இப்போ வீட்டுக்கு வாங்க என் பாப்பா என்கிட்ட தான் வருவா. என் கிட்ட போக மாட்டான். உண்மையாதான். இப்ப வேணா வீட்டுக்கு வாங்க என்கிட்ட தான் வருவா. சரி எப்படி மயக்கிட்டீங்க அந்த பாப்பா? அவளை எப்பவுமே கொஞ்சிட்டு தான் இருப்பேன். தூக்கேஜி கொஞ்சிட்டே தான் இருப்பேன். அவ்வளவு அழகா இருப்பா. சரி அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் கையில தூக்குறீங்க. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ரியாக்ஷன்? அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அக்காவை தானே பார்ப்போம். ஏன்னா குழந்தையோ யார் பார்க்கறதுனே தெரியாது. அந்த குழந்தைய பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நமக்கு வார்த்தையே வராது. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிட்டு அப்படியே அக்காவை பார்க்கணும். நான் நல்லா தானே இருந்தா? இவ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளா? ஒரு பெண்கள்னா இவ்வளோ கஷ்டப்படணுமான்ட்டு அக்காவை பார்க்கும்போது ஒரு கஷ்டம் இருக்கும். அதே அந்த பிள்ளைய பார்க்கும்போது அந்த கஷ்டம் அப்படியே மறைஞ்சி இவனு கஷ்டப்பட்டு எங்கள் அக்கா பெத்து எடுத்துட்டா அழகாக இருக்கே அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ண்ணா. நாங்களாம் அழுதுட்டோம். இவங்க சொன்ன உடனே கேட்ட உடனே ஐயோ நம்ம அக்கா குழந்தை பிறந்துருச்சு இன்னமும் நமக்கே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி ரொம்ப நல்லா ஃபீல். அக்காவோட குழந்தை வந்து உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேர் சொல்லி சம்டைம்ஸ் கோவமானா கூப்பிடுவா. பொன்மணின்னு கூப்பிடுவா. பொன்மணி இங்க வான்னு கூப்பிடுவா. நான் கோவமா இருக்க நினைச்சா சித்தின்னு கூப்பிடுவா. அண்ணா லைக் பண்ணுறீங்க சித்தின் கூப்பிடணும் நினைக்கிறீங்களா? இல்லை பேர் சொல்லிட்டு அதட்டி கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்ட்ரிக்டா இருக்க டைம்ல சித்தி. நார்மலா ஜாலியா இருக்கும் போது பொன்மணின்னு கூப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். எனக்கும் எங்க அக்காவுக்கு என்ன பாண்டா என்னனாலும் எனக்கு எங்க அக்கா பண்ணுவாங்க. அக்கா ஃப்ரெண்டாவும் இருப்பாங்க, வெறும் அக்கா அம்மாவும் இருப்பாங்க நமக்கு. அப்படின்னும் போது அக்காவோட குழந்தைன்னும் போது நம்ம இன்னும் ஸ்பெஷல் பாண்ட் எடுத்து போகல. அக்காவோட குழந்தை வந்து நம்ம எவ்வளவு
ஸ்பெஷலான ஒரு விஷயம். இப்போ அக்கா கூட ஷேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ தயங்குவோம், ஆனால் அக்கா குழந்தைன்னும் போது அது யோசிக்கவே மாட்டாலும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் கேட்டோடனே வாங்கி கொடுத்துடணும், ஸ்ட்ரிக்ட்டு அக்கா விட ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரிலாம் பண்ணுவேன் நானே. அது கேட்க மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்களே, சித்தி அந்த மாதிரி அத்தை உரிமை இருக்கும். கண்ணு முன்னாடி உங்கள் அக்கா வந்து அந்த குழந்தைய அடிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அடிச்சிட்டாங்கன்னா அடிக்கலாம் விட மாட்டேன். எதுக்கு குழந்தையும் மட்டும் என்ன சேட்டை பண்ணலையா, ஒழுங்காமா இருந்தீங்க அப்படின்னு கேட்கும். அக்காவோட குழந்தை எவ்வளோ எவ்வளோ ஸ்பெஷல் இருக்காங்க? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நான் இந்த உலகத்துல எல்லாம். அது ரொம்ப ஸ்பெஷல் நான், அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஒன்னால் புரியாதுனா தான் ரொம்ப ஸ்பெஷல்.